பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாளைக்கான ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெர்மிஷன் கேட்டாங்களா முல்லை கிட்ட, அது வந்து நிஜமாவே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, குடிக்கணும்னு ஆசைப்பட்டு பொண்டாட்டிட்டே அவனாவது போனை போட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். சோ அந்த சீன்ஸ் வந்து கண்டிப்பா தவிர்த்துருக்கலாம். அதுவும் இல்லாம லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலா கண்ணன் போனுக்கு தானே கதிர் மொபைல்ல இருந்து கால் வந்துச்சு, அவர் ஃப்ரெண்டு பண்ணாரு. கண்ணன் வந்து போனை எடுத்துட்டு இது யாருனே தெரியல இந்த நம்பர் அப்படின்றாரு, அது கதிர் நம்பர்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, இந்த மாதிரி முல்லை கிட்ட வந்து கதிர் நம்பர் இல்ல, அப்புறம் கதிர் கிட்டயும் முல்லை நம்பர் இல்ல அப்படிங்கறது அவருக்கு எப்பயுமே தெரியும். ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நம்பரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இல்ல அப்படிங்கிறது மூர்த்திக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு முக்கியமான தேவை வந்து பாத்தீங்கன்னா கதிர் முல்லையோட அந்த விஷுவல் ட்ரீட் தான். அது இருக்கா இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்னா கண்டிப்பா இருந்துச்சு. அதுவும் கதிர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னார் தெரியுமா, ஏய் நான் ஒரு தடவை தண்ணியை போட்டு போனதுக்கே அவள் அழுதுட்டாடா அப்படிங்கிற மாதிரி பேசினது அது வந்து செமையா இருந்தது. சோ இப்போ ரொம்ப சிம்பிள், ஆக்சுவலா நல்லா குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதிர் வந்து வீட்டுக்கு வர போறாரு. வீட்டுக்கு வந்தோடனே முல்லை வந்து கதவை திறந்து விட்டுட்டு கட்டில வந்து உட்கார வைக்க போறாங்க. ஐயோ மாமன் பாத்திர போறா அப்படின்னு சொல்லிட்டு பதற போறாங்க. உடனே கதிர் வந்து முல்லையோட கைகளை பிடிச்சி இங்க உட்காரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பத்தி கேட்டானுங்க, நீ ரொம்ப அழகான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அறிவாளியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே முல்லை வந்து அப்படி சிரிக்கிறாங்க. நீ அவ்வளவு அழகு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கதிர் உடனே சொல்றாரு. உடனே முல்லை நிஜமாவே நான் அழகுதானா அப்படின்றாங்க. ஆமா நீ அழகுதான், நான் எங்க வேணாலும் சொல்லுவேன், நீ ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரம் உருக்க போறாரு. சோ கதிர் முல்லை ஃபேன்ஸ் வந்து நாளைக்கு எபிசோடுக்காக மரணமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். சோ அந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கா கதிரை வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். முல்லையோட ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் கதிர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு மனசுல வந்து அப்படியே ஊஞ்சலாடுது. அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசுறப்ப மனசுல வந்து ரெண்டு பேருக்குமே பலவித பட்டாம்பூச்சிகள் வந்து பறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு கதிர் லவ்ஸ் முல்லை, முல்லை லவ்ஸ் கதிர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. சோ எப்படியோ லட்சுமி அம்மா உடல்நிலையை வச்சு இவங்க சண்டை போட்டுட்டு அடுத்து வந்து என்னடா ஒண்ணுமே இல்லாம போயிருமே அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா அருமையா டைரக்டர் வந்து ஒரு சீனை யோசிச்சுட்டு ரொம்ப அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருக்காரு. அடுத்த நாள் கதிர் எந்திரிச்சு நானா அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு கேட்காம இருந்தா சரி அப்படிங்கிற சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.